ஹாய், இந்த வீடியோ எதை பற்றினா புது புறா ஒன்று வாங்கியிருக்கேன்னு சொல்ல முடியாது. இந்த புது புறா வந்திருக்கு, அதை பற்றின வீடியோ தான். கிளைமேட் நல்லா இருக்குல்ல, மழை வருமானான்னு தெரில, ஆனால் நல்லாயிருக்கு. அந்த புது புறா வந்து அது வந்து ஒரு மூணு நாலு நாள் ஆகுது. ஆனால் இது வரைக்கும் நான் வீடியோ போடல. ஆனால் வீடியோ நான் வந்திருக்கோம், நோட்டீஸ் பண்ணிங்களா இல்லையான்னு தெரில. ஆனால் இருப்பாங்க அவங்க. யாருன்னா இந்தோ இந்த மேடம் தான், தனிக்காட்டு ராஜா. அவ்வளோ புறா கூட மிங்கிள் ஆகுறதில்ல, என் கூடயும் மிங்கிள் ஆகுறதில்ல, தனியாகவே இருப்பாங்க லாஸ்ட் வரைக்கும். இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு பேராகிறாங்க. வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அவ்வளோ அவசரம், நான் உட்கார இடத்துல எல்லாம் வந்து சாட்டுங்கிறானுங்க. ஆனால் அது வராது அவ்வளோ சீக்கிரம், ஏன்னா என் கூட ஒன்றும் பழகலான்றதுனால மேடம் வரமாட்டாங்க. மேடம் யாருக்காகனா, எங்கள் அவன் ஓ அதை போகிறாம பாருங்க, இவனுக்காக வேறு ஆகிட்டாங்க, அவங்களுக்காக தான். ஆனால் இது அடிக்குமா இல்லையான்னு தெரில, பட் இருந்தாலும் ஓகே. அதுக்கு இறங்குற விடையாச்சி அடிக்கட்டும், மொதல் விடையாச்சி இறங்கட்டும்ன்ற நிலைமைக்கு தான் இருக்குது. ஏன்னா எதுவுமே நம்மளுக்கு ப்ரீட் ஆக மாட்டேங்குது, அதனால் எதனா ஒன்று ஆனாஸ் எடுத்தான்ற மாதிரி தான் இருக்குது. இருங்க கொஞ்சம், நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஏன்னா நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. நம்ம கை அசைச்சா கொண்டா படப்படன்னு அடிக்கிறானுங்க, பறக்கிறானுங்க. அதனால் இதுதான் ஒரு அப்டேட்டு. இந்த புறா தான் வாங்கியிருக்கேன், பார்ப்போம் நல்லதே நடக்கட்டும். போன டைம் வாங்கின மாதிரி வாங்கினது பறந்து போன மாதிரி இது போகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். டேப்பில் தான் இருக்காங்க மேடமு, அவங்கள எவ்வளோ சீக்கிரம் டேப்போட ரிலீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஈர்த்து வச்சுக்கிட்டு தான் அவுக்கலான்னுக்கிறேன். ஏன்னா பயமாக இருக்குது, எத்தனை புறா வந்து வந்து பறந்து போச்சுன்னா பண்ணுறது. ஃபீமேலே கிடைக்க மாட்டேங்குது, டிமாண்டாக இருக்குது. கிடைக்குது, டிமாண்டுன்னு சொல்ல முடியாது, பட்ஜெட்டுக்காக கிடைக்கல, அதுதான். அதுக்கப்புறம் கூப் அப்டேட் கேட்குறீங்க கமெண்டில், அதுக்கப்புறம் சிக் அப்டேட்டு அதெல்லாம் கேட்குறீங்க. இந்த வீடியோலேயே காமிச்சிடறேன், ஏன்னா ரொம்ப மொக்க போட விரும்பலை. ஏற்கனவே நிறைய பேர் சொல்கிறாங்க மொக்க போடுறேன்ட்டு, அதனால் மொக்க போடாமல் எல்லாத்தையும் நீ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடலான்னு இருக்கேன். இதே பழைய மாதிரியாக இருந்தால் கூப் அப்டேட் ஒரு வீடியோ, சிக் அப்டேட் ஒரு வீடியோ அப்படின்ட்டு அது அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ அதெல்லாம் போட விரும்பலை. சரி ஓகே, எல்லோரும் சொல்கிறாங்கன்னுட்டு ஒரே வீடியோலேயே கூப் அப்டேட்டு சிக் அப்டேட்லாம் காட்டுறேன். சிக்கு பாருங்கள் எட்டி வாகுது, இன்னும் அவங்களாம் வெளியில் வந்து பழகலை, உள்ளே தான் இருக்காங்க. காமிக்கிறேன் இருங்க. வேறு எதனா சொல்லணும்னு நினச்சேனா, வேறு எதுவும் இல்லை. ரீல்ஸ் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருந்தால் தெரியும். இன்ஸ்டாவில் என் ஐடி பார்த்தீங்கன்னா ஜிபி பீஜன்ஸ், அதான் ஐடி. அதில் நான் நிறைய போட்டிருப்பேன், அதில் தெரியும். இப்போ புதுசாக இவங்க பேர் ஆகிறாங்க, கொண்ட செட்டோட வெடை செட்டு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு செட்டு வெடை, அவங்க வந்து பேர் ஆகிறாங்க. அவங்களும் ஒரு செட்டு பேர் ஆகிறாங்க. இந்த இவனும் எந்த ஃபீமேல் தெரியுமா, அதுவும் இது ஃபீமேலாக வருது, நல்ல விஷயம், பேர் ஆகிறாங்க. இதெல்லாம் நான் இன்ஸ்டாவில் தான் ரீல்ஸாக போடுவேன், அதனால் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணால் தெரியும். யூடியூப்பில் இருக்கிறவங்க இன்ஸ்டாவில் இருக்கீங்களா, என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரில. இன்ஸ்டாவில் இருக்கிறவங்க வேணால் மோஸ்ட்லி யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், தெரில. எதுவுமே நம்ம எதை வச்சுக்க சொல்கிறது தெரியல. நல்லாயிருக்குல்ல கிளைமேட்டு, இதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கலாம், நல்லாயிருக்கும் பேக்ரவுண்டை வச்சு. சரி முதல் நான் வீடியோ முடிச்சிடுறேன், அதுதான் அது ஒரு அப்டேட்டு. இன்னும் மேடம் வந்து இதில் தண்ணி குடிக்க பழகலை, அதில் ஊற்றி வச்சா மட்டும்தான் குடிக்கிறாங்க. இவங்க இந்த ரெண்டு கரண விடையும் பேராக இருந்தால் நல்லாயிருக்கும், பார்ப்போம் வந்துட்டானுங்க பாருங்கள். அடுத்த வீடியோ நம்மால் இவளை பற்றி தான் வீடியோ ஷார்ட்ஸ்லாம் எடுத்து வரும். இவளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, இல்லைன்னா வேலைக்காகாது. அதுக்கப்புறம் எங்கே போன வீடியோவில் இவனுக்காக ஆச்சு, இவளுக்காக போட்டிருப்பேன்,
மூக்கல்ல கொடுத்து மூக்கல்லையும் காலி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மறுபடியும் மூக்கல்ல வாங்கி தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் இருங்க சிக்கு காட்டுறேன், ரொம்ப மொக்கப்பட விரும்பலை. சிக்கு பார்த்துக்கோங்க, சிக்கு அப்டேட் கேட்டவங்க. பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்று, இது ஒழுங்காக தெரியலையே. சரி இருங்க வெயிட் பண்ணுறேன். சிக்கு பார்த்துக்கோங்க, ஒன்று இந்த கலரு, இன்னொன்று அங்கே சென்ட்ரலில் இருக்கு பாருங்கள், இதுதான் இருக்கிற சிக்கு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவுமே பசங்க கேட்டிருக்கானுங்க, கொடுத்துரும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்து இன்னும் தீனி எடுக்கலை, எடுத்ததுக்கப்புறம் கொடுப்பேன். கிளைமேட் நல்லாயிருக்கு, ஒரு டைம்லாப்ஸ் எடுக்க போகிறேன், இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட நல்லாயிருக்கும். சரி அவள் தான் ரொம்ப மொக்கப்பட விரும்பலை. இதுதான் இந்த வீடியோ. வேறு எதனா வீடியோ வேணா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ எடுத்துன்னு இருக்கும்போதே மழை வந்துடுச்சு, எப்படி எடுத்து பாருங்கள். ஓட வேண்டியது தான், வேறு வழி கிடையாது. கொடையில் போகணும், ஏன்னா பவர் பேங்க் கொடுத்து வந்துட்டேன். சிக்கு மட்டும் மாட்டிச்சு. வீடியோ எடுக்கிறதுக்காக சிக்க வெளில விட்டேன்னா விட்டு ஓட்டேன். பவர் பேங்க் மேலே எப்படி இருக்குன்னு தெரியல பாருங்க. எடுத்தேன்டா ஒரு ஓட்டம்ன்ற மாதிரி, எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம்ன்ற மாதிரி விட்டு குடு குடு குடுன்னு ஓட்டேன். கீழே வந்துச்சு வடம் பட 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 படன்னு வேகமாக அரிசியெல்லாம் தூக்கி கிடச்சிட்டு விட்டுட்டு ஓட்டேன். இப்போ பாருங்கள் வானம் க்ளீனாக ஆயிடுச்சு, அடித்து ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுச்சு. இப்போ இவனுங்க இதை சாப்பிடுவானுங்களா இல்லையான்னு தெரில, சாப்பிட்டாலும் சாப்பிடலாலும் வேறு வழி கிடையாது. நம்ம திருந்தி கரெக்டான வீடியோ மட்டும் போடலான்னு பார்த்தா கூட எப்படி பார்த்தீங்களா, கூப் அப்டேட் மட்டும்தான் போடலான்னு இருந்தேன். பார்த்தா மழையும் சேர்ந்து வந்து அதுவும் ஒரு அப்டேட் ஆயிடுச்சு. நல்லதுதான், இப்போ நம்மளால் இங்கே உட்காரவும் முடியாது, இப்போ இவனுங்களை வெளியில் விட்டுட்டு கீழேயும் போக முடியாது. என்ன பண்ணுறது தெரில. சரி பார்ப்போம், எல்லாம் இருக்கிறானுங்களான்னு தெரில. உள்ள சிக்கு தான் நனைஞ்சிட்டானுங்க பாருங்க, கூண்டெல்லாம் சொத சொதன் ஆயிடுச்சு. புதுப்புறா இவங்க தான் பேர், பின்னாடி நிற்குது ஃபீமேலு மறைச்சிங்கிறான், தெரியுதா பின்னாடி. இதுதான் பேர். அரிசிலாம் நனைஞ்சு போச்சு, அப்படியே காப்பிடியிலேருந்து தூக்கி கிடாசிடு. நான் மட்டும் போயிட்டேன். சரி அவள் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.